புல் விளைந்த களத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு இந்த செங்கல்பட்டு பக்கத்துல. துண்டீராக்கே மகதி விஷயே சுவர்ணவருஷ்டி பிரதாத்ரி, துண்டீர மகாராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அந்த நேரத்துல ஏதோ வறட்சியோ ஏதோ வறுமையோ இருந்ததா சொல்ற, அது கொஞ்சம் இருக்கு கொஞ்ச காலத்துக்கு. லோக சக்கரத்துல வெள்ளமும் இருக்கு வறட்சியும் இருக்கு, இது பண்ணது இருக்கு, சமாளிக்கக்கூடிய நிலையில இருக்கு, சமாளிக்கக்கூடிய மனோநிலையும் ஜனங்களுக்கு சமயத்துல இருக்கு சமயத்துல இல்லை. அந்த ஒரு கஷ்ட தசை இருந்தபோது அம்பாளுடைய கட்டாட்சத்தினால வறுமை நீங்கித்து அப்படின்னு சொல்லி, எப்படி ஆச்சாரியாளுடைய வரலாறுல கனகதாரா ஸ்தோத்திரம்னு சொல்றோமோ அந்த மாதிரி இந்த துண்டீரங்கிற ராஜா இங்க காஞ்சிபுரத்துல ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருந்த பொழுது அம்பாளுடைய கருணையினால தங்க மழை பொழிந்ததாக பொன் விளைந்த களத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த உற்சவ காமாட்சிக்கு ஏற்ற மாதிரி அம்பாளுக்கு ஏற்ற மாதிரி அந்த துண்டீர் ராஜா அவனுடைய அந்த பொம்மை இருக்கு. அது கூட தங்க ரேக்கு ஒட்ட சொன்னா பெரியவர் அந்த ஏற்ற மாதிரி உற்சவ காமாட்சி அம்பாளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறவர். அந்த சரித்திரம் அந்த சாஸ்திரம் ஐதீகம் அதுலெல்லாம் அவளுக்கு ரொம்ப ஒரு ஞாபகம் ஆர்வம் ஈடுபாடு. அதனால இந்த சரித்திரம் தெரியணுங்கிறதுனால அந்த துண்டியர் ராஜாவுக்கும் ஒரு தங்க ரேக்கெல்லாம் ஒட்டி கதவு போட்டு தெரியணுங்கிறதுக்காக அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல பக்தியை பண்ணி அம்பாருடைய அனுகிறதுக்காக நீங்கள் எல்லாரும் பிரயத்தனங்கள் பண்ணணும். பார்வதி பதவி ஜெய சங்கர ஹரஹர சங்கர.